நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இஸ் ஆஃப் ஆஃப் அண்ட் ஒன் ஒரு வந்து நம்ம பண்றோம் அது வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட வந்து கன்வெர்ட் நம்ம வந்து வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் தென் பொட்டாசியம் போமாங்னேட் தென் குரோமிக் ஆக்சைட் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வந்து யூஸ் பண்றோம் ஸோ தீஸ் ஆர் த காமன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வி ஆர் யூஸ் ஃபார் ஆக்சிடேஷன் ஸோ அண்ட் தென் நம்ம ஆழ்டிகள்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கோ அதே நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்லேயும் வந்து இருக்கும்

சோ நமக்கு இந்த கீட்டோன் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது இங்க எவ்ளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ சோ ப்ராடக்ட்ல அதை விட கார்பனோட நம்பர் வந்து லெஸ்ஸா வந்து இருக்கும் சப்போஸ் இங்க வந்து மூணு நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட்ல வந்து பார்த்தோம்னா ரெண்டு கார்பன் ப்ராடக்ட் தான் கிடைக்குது எக்ஸாம்பிள் வந்து அசிட்டோன் வந்து எடுத்துக்கிறோம் அதை வந்து நம்ம என்ன பண்றோம் ஆக்சிடைஸ் பண்றோம் இந்த சிஓ பாண்ட் வந்து கிளீவ் ஆகும் கெட்டிங் தி ஃபார்மிக் ஆசிட் அண்ட் தி அசிட்டிக் ஆசிட்

ஸ்டே ஆகி அப்படியே இருக்கும் அந்த எந்த சைடு வந்து கார்பனோட நம்பர் வந்து லெஸ்ஸா இருக்கும் சோ சிஓ குரூப் அதோட சேர்ந்து அட்டாச் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப இந்த சிஓ இந்த கார்பனுக்கும் இந்த சிஓக்கும் இடையில பாண்ட் இங்க வந்து கிளீவ் ஆகுது

சோ நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் டு த ஹைட்ரோ கார்பன் சோ கார்பனில் குரூப் வந்து நம்ம என்ன பண்றோம் ரெடியூசு டு த மெத்திலின் குரூப் ஒரு சிஓ குரூப் சிஹெச் குரூப்பா மாத்திரம் யூஸிங் சம் சம் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து மாத்திரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிளமன்ஷன் ரிடக்ஷன் ஸோ அது வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஆல்டிஹைடு வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அந்த கிளமன்ஷன் ரிடக்ஷனில் நம்ம என்ன ரியேஜன் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம்னா சின் கமால்கம் வித் கான்சன்ட்ரேட்டட் ஹச்சிஎல் ஸோ இதை வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது இங்கே ஃபோர் ஹைட்ரஜன் ரிடக்ஷன் வந்து பண்ணுறோம் சோ அப்ப ரெண்டு ஹைட் இதுல இருக்க ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர் மாலிக்லா வெளில போயிடுது வந்து ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குமா சோ அந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது இங்க போய் ஆட் ஆகுது ஸோ அப்ப இங்க ஆல்ரெடி ஒரு ஹச் இருக்குது இன்னொரு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகும் போது அந்த அது வந்து என்ன மாறுது சிஹெச் த்ரீயா வந்து கன்வெர்ட் ஆகுது தட் காம்பவுண்ட் நேம் இஸ் ஈத்தேன்

ஒரு ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இட் சேஞ்சஸ் இன் தி சி த்ரீ வாட்டர் ரிமைனிங் ரெண்டு ஹைட்ரஜன் வாட்டராக வெளி எலிமினேட் ஆயிடுச்சு ஸோ இங்கே இருக்கிற ரெண்டு என்ஹெச் டூ ஆட் பண்ணும் இல்லையா ஸோ அதுலேருந்து நைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு ஸோ அண்ட் தென் அசிட்டோன் எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணுறோம் ஸோ சேம் திங் ஸோ அங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ஆக்ஸிஜன் கூட சேர்ந்து வாட்டர் மாலிகுல எல் வெளில எலிமினேட் ஆயிடுச்சு ரிமைனிங் ரெண்டு ஹைட்ரஜன் இந்த சென்ட்ரலில் இருக்க கார்பன் கூட சேர்ந்து ஸோ அது வந்து சிஹெச் கன்வர்ட் கன்வெர்ட் ஆயிடுச்சு ஸோ வி ஆர் கெட்டிங் தி ப்ரோபேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெடக்ஷன் டு பின்னக்கால் ஸோ கீ டூன் ஆன் ரிடக்ஷன் வித் தி மெக்னீஷியம் அமால்கம் ஸோ மெக்னீசியம் அமால்கம் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அண்டர் த வாட்டர் டயால் சிமெட்ரிக்கல் டயால்னா ரெண்டு சைடுமே வந்து சேமா இருக்கிற குரூப் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் சிமெட்ரிக்கல் டயால் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அசிட்டோன் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ ஹியர் ஆல்சோ வி ஆர் டேக்கிங் தி அசிட்டோன் குரூப் மீன்ஸ் வாட் ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்றோம் இந்த ஆக்சிஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் சோ இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த ஆக்சிஜன் கூட வந்து சேர்ந்துருது சோ இட் சேஞ்சஸ் இன் டு த ஓஹச் சோ அப்ப சிஹெச் த்ரீ

டூ காமா த்ரீ செகண்ட் பொஷன்ல தேர்ட் பொஷன்ல மெத்தில் ரெண்டு மெத்தில் இருக்கனால டூ த்ரீ டய மெத்தில் நாலு கார்பன் இருக்கனால பியூட்டேன் சோ இப்ப டூலயும் த்ரீலயும் ஆல்கஹால் குரூப் இருக்குது டயால் நேம் இஸ்

கார்பன் கூட சோவியா கெட்டிங் டபுள் பாண்ட் வித் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என் ஹாலோஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகுது ஆகுது அதனாலதான் இந்த ரியாக்ஷன் பேர் என்ன சொல்றோம் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் சோ நெக்ஸ்ட் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன்டால் கண்டென்சேஷன்ல மெயினா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இருக்கணும் சோ ஆல்பா ஹைட்ரஜன் வந்து என்ன அர்த்தம்னா இங்க வந்து சிஹெச்ஓ குரூப் அதாவது குரூப் இங்க வந்து இருக்கும் போது அது பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆல்பா கார்பன் சோ அந்த ஆல்பா கார்பன்ல வந்து நைட்ரஜன் வந்து மெயினா வந்து பிரசென்ட் ஆயிருக்கணும் சோ அத சொல்றாங்க சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி டைல்யூட் பேஸ் சோ NaOH இல்லனா KOH ஏதாவது ஒன்னு எடுத்துக்குறோம் சோ தி டு மாলিকியூல்ஸ் ஆஃப் தி ஆல்டிஹைட் ஆர் தி கீட்டோன் ஹேவிங் தி ஆல்பா ஹைட்ரஜன் ஆட் டுகெதர் சோ அப்ப ஆல்டிஹைட் கீட்டோன் வந்து டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல் ஆல்டிகை அண்ட் கீட் ஒன் வந்து எடுத்துக்கிறோம் சோ அது கூட பேஸ் டைலியூட் சோடியம் ஹைட்ராக்சைட் இல்லைன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டா ஹைட்ராக்சிட் ஆல்டிஹை இந்த காம்பவுண்ட் கிடைக்குது இதைதான் நம்ம என்ன சொல்றோம் ஆல்டால்னு சொல்றோம் ஸோ இது ஆல்டிஹைடு குரூப் எடுக்கும்போது நமக்கு ஆல்டிஹைடு வந்து கிடைக்கும் இது கீட்டோனிக் குரூப் நம்ம வந்து இங்கே எடுத்துருந்தோம்னா ஸோ பீட்டா ஹைட்ராக்சில் கீட்டோன் கிடைக்கும் அந்த காம்பவுண்ட் பேரை நம்ம என்ன சொல்கிறோம் கீட்டால்னு சொல்கிறோம் ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் தான் வந்து என்னன்னா ஆல்டான் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் ஸோ இந்த ஆல்டால் வந்து என்ன பண்ணுது நெக்ஸ்ட் அது அதுகிட்ட இருக்கிற வாட்டர் மாலிகுல வந்து வெளில வந்து எலிமினேட் பண்ணிட்டு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டா வந்து மாறுது ஸோ இதுதான் வந்து ஆல்டால் ஸோ அசிட்டால் வந்து என்ன பண்றோம் ஸோ நம்ம வந்து ஸோ டூ மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டால் வந்து எடுத்துருக்கோம் ஸோ இப்படி வந்து எழுதிக்கிறோம் நம்ம டைல்யூட் எண்ணெய் வகை கூட ஆட் பண்றோம் ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது சிஹெச் த்ரீ இந்த சிஹெச் இருக்கும் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இங்க போய் ஆட் ஆகும் ஸோ அப்ப இங்க என்ன என்ன எப்படி மாறுதுன்னா ஒரு ஆல்டிஹைட் குரூப் வந்து ஆல்கஹால் குரூப்பா வந்து மாறி இருக்குது ஸோ இங்கே இங்கே இந்த ஹைட்ரஜன் இங்கே எழுதிடுறோம் சேர்த்து அண்ட் தென் சிஹெச் டு சிஹெச் ஸோ இது இந்த காம்பவுண்ட் பேர் வந்து அசிட்ட அசிட் அசிட் ஆல்டால் ஏன்னா இங்கே ஆல்டிஹைட் குரூப் இருக்கறனால அசிட் ஆல்டால்னு சொல்றோம் இதோட தேர்டு பொசிஷன்ல வந்து ஹைட்ராக்ஸி குரூப் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இது வந்து செகண்ட் கார்பன் இது வந்து தேர்ட் கார்பன் சோ இதோட தேர்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதுறோம் த்ரீ ஹைட்ராக்சி நாலு கார்பன் இருக்கறனால பியூட்டன் சோ அதோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆல்டிகேட் இருக்கறனால ஏஎல்னு முடிக்கணும் சோ த நேம் இஸ் த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டனல் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட மெக்கானிசம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன ஆகுது ஸோ நம்ம எடுத்துக்கிற மசடாலடி டிகேட் வந்து ஓகச்சில் பேஸ்ல இருக்க ஓகச் கூட போய் கம்பைன் ஆகுது ஸோ அப்ப என்னாகும் இங்க சிஹெச் டூ சிஹெச் ஓ ஸோ இங்க இருக்கிற ஓகச் வந்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து எடுத்துக்கும் ஸோ வி ஆர் கெட்டிங் வாட்டர் சோ அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கார்பன் கிட்ட கொடுத்துருது இட் மைனஸ் மைனஸ் சார்ஜ் செகண்ட் வந்து 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 ஆகுது இன்னொரு இன்னொரு மாலிக்குல் அது இது கூட கம்பைன் இந்த கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்குமா சோ அப்ப இந்த கார்பன் வந்து அட்டாக் பண்ணுது அட்டாக் பண்ணோடனே இங்க இருக்கிற பாண்டிங்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து எங்க ஷிஃப்ட் ஆகுது ஆக்சிஜனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது ஷிப்ட் ஆகுதுக்கு மைனஸ் சார்ஜ் ஸோ அது வந்து சிகிச்சையோட அட்டாச் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப்ல வந்து என்ன பண்ணுறோம் ஹைட்ரோலஜஸ் ஸோ வாட்டர்ல இருக்கிற இந்த ஹச் பிளஸ் ஓட இந்த ஓ போய் ஜாயின் ஸோ ஆர் கெட்டிங் தி ஓஹெச் ஸோ இன்னொரு ஓஹெச் இருக்கு இல்லையா இது வந்து வெளில எலிமினேட் ஆயிடுது

ஸோ இப்ப இந்த சிஹெச்ல இருக்க ஆக்சிஜன் டூ இருக்கு இல்லையா இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிக்ல வெளில வந்து போயிடுது சோ அப்ப இது போகும்போது இதோட பாண்டிங் வந்து இந்த பிளேஸ்க்கு கொடுத்துருமா சோ வி ஆர் கெட்டிங் சிஹெச் த்ரீ சிஹ் டபுள் பாண்ட் வித் சிஹெச் சிஹெச் ஓ சோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து குரோட்டன் ஆல்டிஹை

ஸ்கிமிஸ்ட் கன்டென்சேஷன் ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் ஒரு அசிட்டால் டிகேடையும் ஸோ கண்டன்சஸ் வித் ஒரு அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம் இல்லைன்னா மெத்தில் கீட்டோன் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ எடுத்துக்கும்போது இந்த ப்ரெசென்ஸ் ஆஃப் த டெய்லியூட் அல்கேலிய வந்து ஆட் பண்றோம் ஸோ ஆட் ரூம் டெம்ப்ரேச்சர் ஸோ ரூம் டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் பண்ணும்போது என்னாகுது ஆகுது ஸோ அன்சாச்சுரேட்டெட் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் அன்சேச்சுரேட்டெட் ஆல்டிஹைட் இல்லனா கீட்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த காம்பவுண்ட் இந்த ரியாக்சன் பேர் நம்ம என்ன சொல்றோம் கிளைசென்ஸ் ஸ்கிமிஸ்ட் கண்டென்சேஷன் சோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பென்சால்டிகை எடுத்துக்கிறோம் அலிஃபாண்டிக் அலிபான் கூட கம்பைன் பண்றோம் ஆக்சிஜனும் இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிக்ல வெல்ல எலிமினேட் ஆயிடுச்சு வந்து என்ன ஃபைவ் டபுள் வித் இந்த காம்பவுண்டோட நேம் வந்து சின்ன மால்டிஹேட் கிடைக்குது

சோ நெக்ஸ்ட் வந்து கேனிசரோ ரியாக்ஷன் திரிசென்ஸ் ஆஃப் தி கான்சன்ட்ரேட்டட் ஏகோஸ் ஆர் தி அல்கஹாலிக் அல்காலி சோ இதுல வந்து மெயினா வந்து ஆல்டிஹெட்ல வந்து நம்ம எடுத்துக்கிற ஆல்டிஹெட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது ஸோ விச் டு நாட் ஹாவ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சோ இட் அண்ட் கோ அந்த காம்பவுண்டே என்ன பண்ணுது ஆக்சிடேஷன் நடக்குது ஒரு இப்போ ரெண்டு காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு காம்பவுண்ட் ஆக்சிடேஷன் நடக்குது இன்னொரு காம்பவுண்ட் வந்து ரிடக்ஷன் நடக்குது டு என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹால் கிடைக்கணும் ஒரு கார்பாக்சிலிக் ஆல்சை வந்து அதோட சால்ட்டோட பிரசென்ட் ஆயிருக்கணும் ஸோ இதெல்லாம் இதோட கண்டிஷன்ஸ் சோ இதுல மெயினா வந்து என்ன இருக்க கூடாது ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்டே ஆக்சிடேஷனும் ஆகுது ரிடக்ஷனும் ஆகுது சோ ப்ராடக்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆல்கஹால் கிடைக்கணும் அண்ட் தென் சால்ட் ஆஃப் தி கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கிடைக்கணும் சோ இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்றோம் கேனிசரோ ரியாக்ஷன்

இங்க ஒரு ஹைட்ரஜன் ஜாயின் ஆகும் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஜாயின் ஆனா இட் சேஞ்சஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் பென்சைல் ஆல்கஹால் சோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா பென்சால் சோ அது வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு சேஞ்சஸ் தி சோடியம் பென்சோயேட் சோ நெக்ஸ்ட் வந்து அதோட மெக்கானிசம் வந்து சொல்லியிருக்காங்க சோ நம்ம எடுத்துக்கிற எண்ணெய் ஓகேச்சில இருக்க ஓகச் வந்து என்ன பண்ணுது ஒரு பென்சால்டிகேட் வந்து அட்டாக் பண்ணுது இந்த கார்பன் வந்து பாசிட்டிவ் ஆகும் ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் ஆகுமா சேரும் சேருமா சேஞ்சிருமா டைபோல் மூமெண்டால சாரி போலரைசேஷன்னால சோ இங்க வந்து இந்த மாதிரி நடக்குது சோ அப்ப இங்க OH இங்க கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் சோ ஆக்ஸிஜன் வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கும் சோ அப்ப இந்த OH வந்து இந்த கார்பன் வந்து அட்டாக் பண்ணுது சோ இது வந்து ஃபாஸ்டா இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது சோ we are getting C6H5 CH இங்க O மைனஸ் இந்த OH வந்து கீழ பேஸ்ல போய் அடைடுது சோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரேட் அயன் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம காம்பவுண்ட் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்ல கிடைச்ச ப்ராடக்ட் ப்ளஸ் இன்னொரு பென்சால்ட்டு கேட்டு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இங்க வந்து ஆட் பண்றோம் ஸோ இப்போ இது பாசிட்டிவ் ஆகும் இது வந்து நெகட்டிவாக மாறுமா சோ இங்க இருக்கிற கார்பனோட சோ இங்க இருக்கிற ஆக்சிஜன்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாகுது இப்போ அகைன் வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது ஸோ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்ட் வித் ஓ ஸோ ஓஹெச் அப்படியே இருக்குது ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்னாகுது ஆகுது ஸோ இன்னொரு பென்சால்டிகேட் நம்ம ஆட் பண்ணும்போது அது கூட போய் ஜாயின் ஆயிடுது ஸோ இட் சேஞ்சஸ் இன் தி சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு ஹச் இருக்குது ஸோ இது ஆட் ஆகும்போது ஸோ சி ஹெச் டு ஓ மைனஸ் ஸோ இங்கே வந்து ஓ மைனஸாக கிடைக்கும் ஸோ இட் சேஞ்சஸ் இன் தி ஓ மைனஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்

ஸோ வந்து கிராஸ்டு கேனிசரு ரியாக்ஷன் ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம பென்சால்டிஹேட் எடுத்துக்கிறோம் அண்ட் தென் ட்ரீட்டிங் வித் தி ஃபார்மால் இந்த பிரிசன்ஸ் ஆஃப் தி சோடியம் ஹைட்ராக்சைடோட போடும் இட் சேஞ்சஸ் இன் டு தி பென்சைல் ஆல்கஹால் அண்ட் தி சோடியம் ஃபார்மேட் சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க கிராசரிக் அனிஷரோல சோ எந்த ஆல்டிஹைட் வந்து ரெண்டுமே ஆல்டிஹைட் நம்ம எடுத்துக்கிறோம் சோ எந்த ஆல்டிஹைட் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கும் சோ அந்த ஆல்டிஹைட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும் எது வந்து கம்மியா வந்து எது வந்து கம் லெஸ் ரியாக்டிவா இருக்கும் அது வந்து என்ன ஆகும் ரிடக்ஷன் ரிடக்ஷன் வந்து ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ இங்க மோர் ரியாக்டிவ் ஆத்தோம்னா ஃபார்மால்டிஹைட் அது ஆக்சிடைஸ் ஆகி சோ வி ஆர் கெட்டிங் தட் சோடியம் ஃபார்மேட்